99 நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகும் அதிசயம். இந்த 99 நாட்களில் இந்த அதிசயம் உங்களுக்கு வந்தடையும். இந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, நம்பிக்கையுடன், நல்ல எண்ணங்களுடன் செயல்படும்போது எவ்வளோ பெரிய தடைகளும் வெற்றி பெற்றுவிட முடியும். நமது ஜாதகத்தில் தொந்தரவான நிலையில், நம்ம ராசிக்கு தொந்தரவான நிலையில் இந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட வெற்றி பெற முடியும். தொழில் பண்ண சொல்கிறாங்க, முதலீடு போட்டு பண்ணால் இழப்பு ஏற்படும் ஜாதகத்தில் இருக்குது. முதலீடு இல்லாமல் பண்ணணும். தொழிலுக்கான பிளான் இருக்குது. முதலீடு போய் யாராவது போடுறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் ஜாதக ரீதியாகவே முதலீடு போட்டு பண்ண வேலைக்கு ஆகாதுன்றாங்கன்னு வச்சுக்கலங்க. முதலீடு இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். முதலீடு இல்லாமல் தொழில் பண்ணி வெற்றி பெற்றவர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் ஏராளம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக புத்திகாரகன் புதன் கிரகம்தான். அந்த புதன் கிரகம்தான் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பமாக இருக்குது. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அந்த ப்ரோக்ராமிங் அவர்களுக்கு செய்ய தெரிகிறது. மொபைல் ஆப்பு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்னிக்கலாக. அதேபோல் உங்களுக்கு நீங்கள் படித்த துறையில் நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும்பொழுது அதை வைத்து நீங்கள் பணங்களை சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 99 நாட்களில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு குரு பகவானின் துணையும் சந்திர பகவானின் துணையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். குரு பகவானின் துணையை பெறுவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக வேளைக்கிழமை மஞ்சள் தாம்பார் சாதம் உணவு அன்னதானம் செய்ய வேண்டும். சாம்பார் சாதம் தானம் செய்கிறது குரு பலப்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்கும். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூடுதலான சூட்சமங்கள். இந்த சூட்சமத்தை நீங்கள் பின்பற்றும்போது எதிர்பாராத பண உறவு, அதிர்ஷ்டம், உயர்ந்த நிலை, உயர்ந்த அம்சம், பல்வேறு விதமான வாய்ப்புகள், வழிகள் ஏராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நிலையே மனசுதான். ஒரு டம்ளர் தண்ணீரில் நாம் என்ன சொல்லி விட்டு தண்ணி குடிக்கிறோமோ அது நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் அதிசயத்தையும் நிகழ்த்துகிறது. அதுபோல்தான் அந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு. அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் நேர்மறை வார்த்தையை சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க வேண்டும். அப்படி தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஏராளமான சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மனம் வலிமையை பெறும், மனசு பலமாக மாறும். இந்த மனம் உங்களுக்கு பலமாகிவிட்டாலே சரியான பாதைக்கு நீங்கள் செல்வீர்கள். எது நமக்கான பாதை, அந்த பாதையில் சென்றால் வெற்றி கிடைக்குமா, அந்த பாதையில் உள்ள கரடு நல்லது கெட்டது என்ன, அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். சில பேர் பார்ப்போமே, விழுந்து தான் பார்ப்போமே, என்ன எடுப்பது, நெருப்பு தெரிஞ்சும் சுடும் தெரிஞ்சும் கூட தொடுவாங்க. அதுபோல் மனசு குரங்குத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு மாட்டிக்கொள்ள வைப்பது, தவறான முடிவை எடுப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருப்பவர் சந்திரன் தான். அதனால தான் நான் சந்திரனை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன். ஏன் எல்லா வீடியோலாம் சொல்லிகிட்ருக்குங்க, நான் அந்த மீனுக்கு பொறி போடுங்க, மீனுக்கு பொறி போடுங்க, கடல் குளம் ஆறு ஏறி போயிட்டு மீனில் அங்கே போய் பொறியை எடுத்து போடுங்க, அது மீன் சாப்பிட சாப்பிட அந்த சந்திரனுடைய தன்மை உங்களுக்கு சாதகமாக மாறும். இவையெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செய்யலை. அந்த மீன், அந்த உயிர் நல்லா இருக்கணும், அந்த உயிர் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும்,
அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணணும். நான் நல்லது நடக்கும்ன்றதை இங்கே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது கூட அந்த மாற்றுத்திறனாளிக்கு போய் ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். டிஃபனோ சாம்பார் சாதமோ இது ஒன்று. மாற்றுத்திறனாளிகள் நன்றாக இருக்க அவர்கள் பாவம் முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கடமை, இது எனது கடமை அப்படின்ற நோக்கத்தோடு வாங்கி கொடுக்கும்போது அப்போ தான் அந்த சனியுடைய தன்மை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோசியர் சொல்லிட்டார், போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுத்தா தான் சனியுடைய தாக்கம் குறையும். ஆனால் சனியுடைய தாக்கம் குறையவே மாட்டேது, மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்குது. சிலர் இப்படி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இங்கே எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தோல்வி அடைகிறதுங்க. எதிர்பார்ப்பு இன்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். காகத்துக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வைக்க போகிறேன், மாடியில் போய் தயிர் சாதம் வைக்க போகிறேன். இது செஞ்சால் எனக்கு சனியோடைய தாக்கம் குறையும். எதிர்பார்த்து செய்யும்போது நன்மைகள் அதிக அளவில் அடைவதில்லை, பெறுவதில்லை. எதிர்பார்ப்பின்றி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் ஏற்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, இதுதான் மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் நண்பர்களோ உறவினர்களுக்கோ யாருக்குமே போத வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை வாங்கி தராதீர்கள். உங்கள் பணத்திலிருந்து வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அது குடிக்கக்கூடிய மதுபானமாக இருக்கட்டும், போதைப்பொருளாக இருக்கட்டும், எதையும் வாங்கி தராதீர்கள். காரணம், ராகுவுடைய தோஷத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ராகுவுடைய தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டாலே நீங்கள் பல்வேறு விதமான ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். அந்த ஏமாற்றம் மனவிராக்தியை கொடுக்கும். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது? எதை தொட்டாலும் ஏமாற்றம், விராக்தி அடைகிறது, கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கவலை அளிக்கிறது, ஐயோ இறைவா அப்படின்னு கோபம் வரும். நமக்கு கடுமையாக பேசலாம், கெட்ட வார்த்தை கூட பேச வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுடைய தன்மை அப்படி, மனோகாரகன் சந்திரனுடைய தன்மையும் அப்படி. அதனால் தயவுசெய்து யாருக்கும் அது போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அதே போல் அந்த பழக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் விட்டு விடுங்கள். உடனே விட முடியாது தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். அப்படி குறைத்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்பட தொடங்கும். ஏன்னா உங்களை அறியாமலே கவலை, கோபம், விராக்தி, ஏமாற்றம், அப்படியே எமோஷனாக ஒரு செயலை செய்வது, எமோஷனாக நீங்கள் சாப்பிடும்போது உணவு விஷமாக மாறும். அவனை அடிக்கணும், அவனை உதைக்கணும் அப்படின்னு ஒரு கோபத்தோடு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த உணவு முழுக்க முழுக்க விஷமாக மாறிவிடும். புரிதா புரியலைங்க? நான் இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் என்று தான் அந்த கோபத்தை கூட நான் காமிச்சு உதாரணம் சொல்கிறேன். அப்போ வந்து கோபத்துடன் நீங்கள் உணவு சாப்பிடும்போது அதன் மூலம் உங்களுக்கு ஏராளமான தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிடும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிட்டாலே உடல் முழுவதும் விஷமாக மாறிவிடும். உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமாங்க. அந்த வார்த்தைக்கு காரணம் நம்மை அறியாமல் பொறாமை, கோபம், கவலை, வருத்தம், ஏக்கம், அவனுக்கெல்லாம் நடக்கிறது எனக்கு நடக்கவில்லை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தனக்குள் எதிர்மறை சக்திகள் உள்ள வந்து கொண்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது. இந்த எதிர்மறை சக்தி உங்களை விட்டு செல்லவே செல்லாது, உங்கள் கூடவே இருக்கும். காரணம், தண்ணி குடிக்கும்போது கோபப்பட்டு தண்ணி குடிப்பது, சாப்பிடும்போது கோபப்பட்டு சாப்பிடுவது,
பேசும்போதும் கோபமாக பேசுவது. உங்களை பணத்தை ஒருவன் ஏமாற்றிவிட்டான், அதற்காக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அந்த நபருக்கு சென்றடையாது, உங்களுக்கே உடல் ரீதியான தொந்தரவை கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், கோபப்பட்டு கொண்டு கடுமையாக பேசுபவர்களெல்லாம் உடல் ரீதியான பிணியில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது போன்ற விஷயம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமம் தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணிவிடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்கு மாதம் 10,000 ரூபாய் மருந்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை பின்பற்றும் போது அதிகபட்சம் 1 வருடத்திற்குள்ளே உங்கள் உடல்நிலை, இந்த மாத்திரை போடக்கூடிய நிலை எல்லாம் மாறிவிடும். ஏன்னா எனது வாழ்க்கையில் நான் 10 வருட அனுபவத்தில் பல்வேறு விதமான பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றியிருக்கிறேன். ஆனால் நான் மாற்றவில்லை, இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்தி அவர்களுக்கு நல்லதை செய்ய வைத்திருக்கிறார்கள். மற்றபடி நான் எதுவும் காரணம் இல்லை. அப்போ வந்து அந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தான் நான் காணொளி மூலம் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் பல லட்சமோ பல ஆயிரமோ பணத்தை பெற்றுக்கொண்டு இதை சொல்லும்போது அப்போதுதான் அது அருமை புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. காணொளியின் மூலம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், எனது விருப்பம் அதுவே. அதற்கு தான் நன்கொடை ஏதாவது முடிந்ததை கொடுங்கள் என்று நான் சொல்வது உண்டு. அது கூட தற்போது கேட்பது இல்லை. ஏனென்றால் ஒரு சேவையை நீங்களுக்கு சேவைக்கு பணம் செலுத்தும் போது அந்த சேவையை முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த நவகிரகம், இந்த பஞ்சபூதமும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போன விஷயத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறை வார்த்தைகளை பேசாதீர்கள். எல்லா விதத்திலும் நன்மைகளை நீங்கள் அடைவதற்கு தொடர்ச்சியாக மரங்களுக்கு பச்சரிசி போடுங்கள், தொடர்ச்சியாக நாலுகால் விலங்குக்கு உணவு வையுங்கள். இது எல்லா வீடியோலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். காரணம் மறந்து விடுகிறது, செய்ய விடாமல் தடுக்கிறது நிறைய பேருக்கு. நான் சொல்லக்கூடிய 100,000 பேருக்கு சொல்கிறேன் என்றால் அதில் 100 பேர் தான் இதை செய்கிறார்கள். அது 50,000 பேர் அப்படின்ற எண்ணிக்கையை மாற வேண்டும். இப்போ 1 கோடி பேர் பாரு, 50,000 பேர் செய்ய வேண்டும். இங்கே உயிர்கள், ஒவ்வொரு உயிர்களும் நம் உயிராக நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், அதற்கு உணவு அளிக்க வேண்டும். மரத்துக்கு பச்சரிசி போடுவது எறும்பு அங்கே இருக்கும் சாப்பிடும், சனியுடைய தாக்கங்கள் குறையும் என்று தான். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். இது செடி என்பது செவ்வாய், தண்ணீர் என்பது சந்திரன். அந்த செடியை நீங்கள் ஒரு உயிராக மதிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், பாசத்தை செலுத்த வேண்டும். இப்படி செலுத்தும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், உஷ்ணம், வெறுப்பு, விராக்தி, கவலை எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க, எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அப்போ மரத்தின் மீது நாம் அக்கறை செலுத்தும் போது நம் மனம் அழிவை பெறுகிறது. அதன் மூலம் ஏராளமான செல்வங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், பொருட்கள், பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் இத்தனையும் நீங்கள் அடைவீர்கள். ஆனால் இதெல்லாம் கிடைக்கின்ற நோக்கத்தில் நீங்கள் பொய்யாக அந்த மரத்தின் மீது அன்பு செலுத்துவது பயன் தராது. நான் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான், இது பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல சொல்ல எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் பண்ண போகிறதில்ல. இனிமேல் நான் மரத்துக்கு அன்பு செலுத்த போகிறேன். அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, அதன் மீது அக்கறையை செலுத்துவது, அது ஒரு உயிராக மதிப்பது. அதை நான் ரொம்ப அது மேலே ஒரு அன்பு, அந்த அக்கறை செலுத்தும் போது அந்த மரத்துடைய தன்மை அது மகிழ்ச்சி அடைந்து விடும், அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விடும். இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மரங்களில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் நேர்மறை சக்தியாக உங்களிடம் வந்தடைந்து விடும். அதன் மூலம் ஏராளமான செல்வங்கள், ஏராளமான வாய்ப்புகள், ஏராளமான முன்னேற்றங்கள், பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைத்துவிடும். அதற்கு தான் செவ்வாய், மரம், செடி, கொடிகள், நீர், சந்திரன்,
மனசு செவ்வாய் புதன், நரம்பு புதன், இவை அனைத்தும் ஒன்றோட ஒன்று பின்னும்போது அதன் காரகத்துவம் அனைத்தும் நேர்மறையாக வேலை செய்ய தொடங்கிவிடும். நீங்கள் 500 எத்தனை கோடி இழந்திருந்தாலும், 100,000 இழந்திருந்தாலும் அனைத்தையும் மீண்டு அடைவதற்கு, மிக உன்னதமான உயர்ந்த நிலையை பெறுவதற்கு இந்த சூட்சமங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கான ஒரு அழகான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான நல்ல உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் உங்களுக்கு ஏராளமாக வர வைக்கும். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இதை செய்ய தொடங்கும் பொழுதே பணம் உங்களுக்கு சென்றடைந்து விடும். உங்களிடம் வர விரும்பும். அதே போல் இன்னொரு விஷயமும் இங்கே சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போன விஷயத்தை யாரிடமும் பேசாதீர்கள். அது சம்பந்தமான விஷயங்களில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், கவலையும் வெளிப்படுத்தாதீர்கள். இனி எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக மரஞ்செடிகளிடையே சென்று மனதுக்குள்ளே சொல்லுங்கள். அந்த மரத்தை பார்த்து சொல்லுங்கள், அந்த மரத்திற்கு நீர் இடுங்கள், அங்கே பச்சரிசி இடுங்கள், மீன் தொட்டி வீட்டில் இருக்கிறது என்றால் அதில் பொறியை போடுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற வளர்க்குற மீனை விட வெளியில் இருக்கிற மீன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். குளம், கொட்டை, ஏரி, கிணறு இது போன்ற இடங்கள்லாம் பொறியை போடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடும். சாப்பிட சாப்பிட சனியும் தாக்கங்களும் சந்திரனுடைய தாக்கங்கள் குறையும். ஏன்னா நீர் வந்து சந்திரன். அந்த சந்திரனுடைய தன்மை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த மனசு பலமாகணுன்றது தாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா கோச்சார ரீதியாக அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாதச்சனி, விரய சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, இப்படி பல்வேறு விதமான போராட்டம். வாழ்க்கை என்னடா ஆகப்போகுது, பயமாகுது, வீடு சொத்து வாகனம் என்னை விட்டு போகுது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது, எனக்கு பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு படிக்க வைக்க முடியல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, இப்படி ஏராளமான கவலை கோபம் விரக்தியை மனதில் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதையெல்லாம் தூக்கி எறிந்து ஒன்றும் அவசரமில்லை, இறைவன் எனக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி என்ற நம்பிக்கையை விதைத்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை உன்னத நிலை அடையும். ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மறக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். பல்வேறு விதமான நன்மைகள் உங்களிடம் வந்தடையும். சந்திரனுடைய இன்னொரு தன்மை, வயதான பெண்கள் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான், இளம் பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ சந்திரன் வயதான பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவி செய்யுங்கள். ஐயா முடியல ஐயா, சாப்பாடு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க பாட்டி, வீட்டில் இருக்கிற பாட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, பெருமா, அம்மா, அவங்களுக்கு செய்யுங்கள், நன்மைகள் செய்யுங்கள். இதையெல்லாம் செய்யும்போது சந்திரனுடைய நிலை பலமாக ஆக ஆக உங்கள் வாழ்க்கை உன்னத நிலையை அடைவீர்கள். மறக்க முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். 99 நாட்கள் இந்த மனநிலையுடன் செய்து பாருங்கள். நீங்கள் சக்கரவர்த்தி போல் உன்னத நிலை, கோடீஸ்வர நிலை, உயர்ந்த நிலை, இந்த ஊர் போற்றும் நிலை, இந்த உலகம் போற்றும் நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். செய்து பாருங்கள். இதனுடைய பலன் உங்களுக்கு சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். என்ன நடந்து விடப்போகுது, என்ன செய்து விடப்போகிறது, ஒன்றும் நடக்கவில்லை அப்படியெல்லாம் எதிர்மறையாக பேசாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் கர்ம அடிப்படையில் தான் நல்லதும் கெட்டதையும் செய்து வருகிறார். அந்த கர்மாவை மாற்றுவது தான் எனது கடமை. அதனால்தான் நான் காணொளியில் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். அதை செய்யுங்கள். மிக உயர்ந்த நிலை, உன்னத நிலை, அதிர்ஷ்டம் அனைத்தையும் பெறுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நினைத்து ஒரு நிமிடம் நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே வைத்துவிட்டு, இந்த உலகில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் வாழணும், சந்தோஷமாக வாழணும்,
எனக்கு இறைவன் எனக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு வேலையை தொடங்குங்கள்.